அம்மாவின் சமையல் தக்காளி ரசம் வைக்க போகிறேன். தக்காளி ரசத்துக்குள்ள ஜாமாவை பார்த்துக்குங்க. ரெண்டு தக்காளி பழம் இந்த மாதிரி பெருசு ரெண்டு எடுத்து வேக வச்சுக்கணும். நல்லா அது அந்த மாதிரி வேக வச்சுக்கணும். ரெண்டு தக்காளி பழம் நல்லா வேக வச்சு நசுக்கிடணும். இப்போ நான் வேக வச்சுருக்கேன். வெங்காயம் இந்த மாதிரி பெருசு, புளி, கடுகு, உப்பு, எண்ணெய் இதான் இந்த மாதிரி வெட்டிக்கணும். வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக வெட்டி வச்சுக்கணும். காஞ்ச மிளகா ரெண்டு மூணு எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகா மூணு இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க. கருப்பில் இப்போ வந்து தக்காளியை நசுக்கி வச்சுக்கணும். நசுக்கிட்டு இந்த மேலே உள்ள தோல் மேலே அதே வந்துடும். வெந்தோடனே மேலே வந்துடும் பாருங்க. இந்த மாதிரி வந்துடும். இன்னும் எடுத்து போட்டுக்குவோம். எடுத்துருங்க தோலெல்லாம். தோல்லாம் தேவையில்லை. அப்புறம் நல்லா இது பண்ணிக்கோங்க. நசுக்கிக்க தக்காளி நசுக்கி வச்சாச்சு. காய்க்கிற எண்ணெய் ஊற்றிக்கோங்க. காஞ்சோன்னு எண்ணெய் கடுகு முத போட்டுக்கணும். கது கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு நல்லா வெடித்தோன்னே வெடித்து வச்சு நல்லா வெங்காயத்தை போடணும். நல்லா ஒரு வெங்காயத்தை பெரிய வெங்காயம் எடுத்து வெட்டி சின்னதாக அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறம் காஞ்ச மிளகாவும் போட்டுருங்க. அப்புறம் கருப்பிலையும் போட்டுருங்க. கொஞ்சம் வதங்கணும். வதங்கட்டும் நல்லா. பெருங்காயத்தையும் இதில் போடுங்க எண்ணெயில். அது உங்கள் இஷ்டம். எண்ணெயில் போட்டாலும் சரி, அப்புறம் அந்த ரசத்துலேயே போட்டாலும் சரி. வதங்கிருச்சு. அடுப்பில் வச்சுட்டு தண்ணி ஊற்றுங்க. இந்த சைஸ் பானை வச்சுக்கோங்க. சரியா ரெண்டு தக்காளி பழத்துக்கு இந்த சைஸ் பானை போடுவோம். ஒரு நடுத்தர பானை. நிறையா தண்ணி ஊற்றிட்டு புளியை கரைச்சிக்குவோம். புளியை ஊற்றிடுங்க.
உப்பு உப்பு பார்த்துங்க எப்படி போடணும் எவ்வளோ போடணும்னு கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் மொதல் எண்ணெய் காட்டி இருக்கிற மருந்தாச்சு, மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுங்க. கலர் ரசத்துக்கு எப்படி போடுவீங்களோ அந்த மாதிரி போட்டுங்க மஞ்சத்தூள். என்னென்னா நல்லா கொதிக்கணும், அந்த ரசம் வந்து கொதிக்கக்கூடாது. தக்காளி ரசம் நல்லா கொதிக்கணும். கொதி வரட்டும். ரசம் நல்லா கொதிக்குது பாருங்கள், நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்க விட்டுட்டு தான் இறக்கணும். அது இந்த மிளகு ரசம் கொதிக்க விடக்கூடாது, இதை வந்து நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ரசம் ரெடி, தக்காளி ரசம் ரெடி.